துருக்கியில் ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய நில அதிர்வு அதாவது எல்லா இடத்துலையும் வருது துருக்கி பெல்ட்டில் இவ்வளோ பெரிய நில அதிர்வு நடந்துச்சு கிட்டத்தட்ட இன்றைய வரைக்குமே பதினோராயிரம் பதினாயிரம் பேர்கிட்ட இதாகிட்டாங்க எல்லாம் பெருசாக நடந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு மிக முக்கியமாக மூன்று காரியங்கள் நடந்திருக்கு முதலாவது காரியம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் நான் சொல்றத கொஞ்சம் ஸ்ப்ரிச்சுவலா கவனிங்க ஆண்டவர் பெர்கமும் சபைக்கு சொல்லும்போது சாத்தானின் சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் அப்படின்னு எழுதுறார் வெளிப்படுத்தின விசேஷம் கிரிகலையும் சாதம் சொல்லிருங்க பதிமூன்றாவது ரெண்டாம் பதிமூணு கிரிகலையும் சாத்தாண்டி சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் இந்த சாத்தானின் சிங்காசனம் குடியிருந்த இடம் எதுன்னா பெருகமுங்குற சிட்டி அந்த பெர்கமுங்கிற சிட்டி எங்கே இருந்துச்சுன்னா துருக்கிக்குள்ளே இருந்துச்சு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க அங்கே தான் இருந்துச்சு இந்த சாத்தானின் சிங்காசனம் குடியிருக்கிற பெர்கமு சிட்டி அவடைய அன்னைக்கு அதை ஆண்டுகிட்டு இருந்தவங்க யாருன்னா ரோமர்கள் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க பின்னாடி ரீசன் இருக்குது ரோமர்கள் இதுக்கு ஹெட் கோட்டஸாக ரோமர்களுடைய கோட்டையை கட்டி கான்ஸ்டன்டைனோ புல்ல பெர்கமு தான் அவங்களுடைய கேபிட்டல் அதுக்கு தான் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோட்டையை இப்போதி கணக்குக்கு அப்போ அதை கட்டி அவங்க அதுக்கு அவங்களுடைய கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் சாத்தானுடைய சிங்காசனம் குடி இருக்கிற இடம் கரெக்டாக இப்போது துருக்கியில் ஏற்பட்ட நில அதிர்வில் இதுவரைக்கும் நின்றுட்டு இருந்த அந்த கோட்டை இப்போது விழுந்துருச்சு நல்லா கவனிங்க இது ரெண்டு படம் இது பூமி அதிர்ச்சிக்கு முன்னாடி உள்ளது ரோம கோட்டை இதான் அந்த மலைக்கு மேலே இருந்தது இப்போ அந்த கோட்டை இல்லை புரியுதா காரணம் புரியுதா இந்த நில அதுடன் நடந்த சம்பவம் இது இந்த கோட்டை இருந்துச்சு இப்போ அந்த கோட்டை இல்லை ரோமர் காலத்தில் கட்டப்பட்ட ரோமர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோட்டை இத்தனை ஆண்டு காலம் நின்னது இப்போ இடிஞ்சிருச்சு இது உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் அவர்களுக்கு ஒரு சம்பவம் நம்மை பொறுத்த வரைக்கும் சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருந்த ஹெட் கோட்டஸ் இப்போ என்னவோ ஆயிடுச்சு விழுந்துருச்சு அவருடைய அர்த்தம் என்னன்னா அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அடுத்த இடத்துக்கு மாறப்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பாபிலோனில் முதல் ஹெட் கோர்ட்டர்ஸ் கட்டினாங்க பதினோராம் அதிகாரத்தில் அங்கே கட்டும்போது கத்தர் அவர்கள் என்ன பண்ணார் அவங்க கோபுரம் கட்ட ஆரம்பித்தோன்னா கத்தரை என்ன பண்ணார் தாறுமாறாக்கி அவங்கள அமுச்சி விட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு கோட்டை இருக்கும் பார்வோனுக்கு ஒரு சிங்காசனம் வச்சுருந்தார் மேதிய பெர்ஷர்கள் கொண்டு வச்சுருந்தார் நேபுகாத் நேச்சர்கள் எல்லாத்தையும் கத்தரை அழிச்சுக்கிட்டே வந்தார் ஒன்று ஒன்றா பார்வோனை செங்கடலில் அழித்தார் அப்புறம் சனகரிப்பு அவங்க இது பண்ணாங்க மூன்றாவது பாபிலோன் தண்ணிக்குள்ளே போயிருச்சு ஒவ்வொரு கோட்டையாக கத்தர் அழிச்சுக்கிட்டே வந்தார் அந்த தேசத்தினுடைய அந்த கோட்டையும் அதனுடைய தலைநகரம் அழைக்கப்படுவது எதற்கான அடையாளம் கேட்டால் கர்த்தர் அவங்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம் புரியுதா எருசலேமே அழிச்சிட்டு கடைசியாக மசாடா கோட்டையாக கிபி தொண்ணூறில் கத்தர் இடித்தார் கிபி எழுபதுல தேவாலயம் இடிக்கப்பட்டது அவங்களுடைய கடைசி கோட்டை மசாடா கிபி தொண்ணூறில் இடிக்கப்பட்டது அவருடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் தேசத்தை கைவிட்டார்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசத்துக்கான மகிமை போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இப்போ துருக்கியில் இருந்த ரோமாபுரியினுடைய சிங்காசனம் கோட்டையினுடைய மிக முக்கியமானது இடிஞ்சு போச்சு இப்போ அது ஸ்தலம் மாற்றப்படுது எந்த ஸ்தலம் மாற்றப்படுது சாத்தானுடைய சிங்காசனம் அங்கிருந்து அந்திகரிசுவோட இடத்துக்கு மாறப்போகுது அந்திகரிசுவோட இடம் மாறணும்னா அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படணும் இந்த கோட்டை இடிக்கப்படுதுனா நமக்கு ஒரு அடையாளம் சாத்தானுடைய சிங்காசனம் வேறு இடத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம் வேற இடத்துக்கு போய் அவன் அதில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளுவார்னு அர்த்தம் அங்கே கிபி தொண்ணூறில் கோட்டை இடிஞ்சுது கிபி தொண்ணூறில் பத்மூத்திவில் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டது ஏழு சபைக்கு மசாடா கோட்டை இடிஞ்சிச்சு எருசலேமில் இவங்களுக்கு ஏழு சபைக்கான உபதேசம் கொடுக்கப்பட்டு பைபிள் ஃபுல்ஃபில் ஆச்சு புதிய ஏற்பாட்டு சபையின் காலம் தொடங்குச்சு இதே தான் இப்போ நடந்துருக்குது கோட்டை இடிஞ்சிருச்சு